ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்கா அப்படின்ற ஒரு புது ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ZY OTT-ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானா பட்டேகர், ஸ்ரேயா, தாப்ஸி பனு, அப்புறம் இன்னும் பல ஸ்டார் காஸ்ட் வந்து இந்த படத்தில் இருக்காங்க. பிரகாஷ்ராஜ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக்கல் ஃபீல் குட் படமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் இப்போ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு நாம பாத்திரலாம். சோ இந்த படத்துடைய ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு 40-45 வயசு பக்கம் இருக்கும். இன்னும் கல்யாணம் ஆகாம தான் இருக்காரு, பேச்சுலராகவே. சோ இவரோட வேலை வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலுமே வந்து சாப்பாட்டு பிரியரா வந்து இருக்காரு. சோ சாப்பாட்டு மேல அவ்வளவு ஆர்வத்தோட இருக்காரு. ஒரு ஒரு ஃபுட்டையும் வந்து ரசிச்சு ரசிச்சு சாப்பிடக்கூடிய ஒருத்தரா வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த கதையோட ஹீரோயின் வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒரு 30-35 வயசு பக்கம் இருக்கும். அவங்களுமே இன்னும் சிங்கிளாக தான் வந்திருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள சில பல கவலைகள்லாம் வந்துருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையில தான் நம்ம ஹீரோயின் வந்து தப்பான ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு நம்பர் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஃபோன் நம்பர் தான். ஸோ இவங்க முதல்ல பேசிக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷனே வந்து பார்த்தீங்கன்னா சண்டையில் தான் போய் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கன்வின்ஸ் ஆகி நல்லா பேசிக்க பழகறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சில விஷயங்களெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேரில் வந்து மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து இவங்க இருக்கும்போது அங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பமே வந்து ஏற்படுது. ஸோ ஹீரோ வந்து அவருடைய ஃப்ரெண்டும் அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டையும் வந்து அனுப்பி விடுறாங்க. ஸோ யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நல்லா போயிட்டு இருந்த நம்ம ஹீரோ ஹீரோயினோட லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட கடைசி வரைக்கும் அவங்க மீட் பண்ணாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து அமையுது. ஸோ லாஸ்டா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்க லைஃப்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து என்னென்ன, இதெல்லாம் இவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ஃபீல் குட்டான ரொமான்டிக்கல் படமா இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழில் வெளியான உன் சமையல் அறையில் அப்படின்ற ஒரு படத்தோடைய ரீமேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து பிரகாஷ்ராஜ், அப்புறம் ஸ்னேகா இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டுமே கிடையாது, அந்த படத்தையும் பிரகாஷ்ராஜ் சார் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த தட்கா படத்தையும் வந்து நம்ம பிரகாஷ்ராஜ் சார் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நானா பட்டேகரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவர் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து ரசிக்கும்படியாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சீன் வந்து இருக்கு. அதாவது நம்ம ஹீரோ வந்து பொண்ணு பார்க்க போவாரு. பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணை பார்க்காம அதுக்கு பதிலாக சமையல்காரரோட சமையல் பிடிச்சு போக அந்த சமையல்காரரை தன்னோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துருவாரு. அந்த சில விஷயங்கள் எல்லாமே வந்து காமெடியாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் ஸ்ரேயா சரண் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த மாதிரியான ரோல் வந்து ஒன்னு ரெண்டு படங்கள்ல தான் சூப்பராக அமையுது. ஸோ அந்த படங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேரக்டர்ல வந்து முரளி சர்மா பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் சூப்பராகவே இருந்துச்சு. மிக முக்கியமாக இந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி வந்து அந்த ஃபீல் குட்டான வைபை கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வெர்ஷன்லேயுமே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கும். அதே போல தான் இந்த படத்துலையும் வந்து அமைஞ்சிருக்கு. படத்தில் வந்து ஒன்று ரெண்டு சாங்ஸ் தான் இருக்கு. அதில் வந்து மாண்டேஜஸில் வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே வந்து ரசிக்கும்படியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபீல் குட் ரொமான்டிக்கல் படம் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். படம் வந்து ஹிந்தியில் மட்டுமே தான் இருக்கு ZY OTT-ல. கமர்ஷியலான எந்த ஒரு விஷயமும் வந்து இந்த படத்தில் கிடையாது. ஸோ ஒரு ஃபீல் குட் படங்களை பார்க்குறவங்க தாராளமாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.